ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. ஃப்ரெண்ட்ஸ், ஹேர் க்ரோத் சம்மந்தமாக நம்ம சேனலில் ஏற்கனவே நிறையா ரெமெடிஸ் ட்ரை பண்ணியிருப்போம். அது எல்லாமே ரிசல்ட் நல்லா கொடுக்கக்கூடியது தான். ஆனால் அது எல்லாத்தையும் காட்டிலும் இப்போ சொல்கிற ஹேர் க்ரோத் வீடியோ வந்து உங்களுக்கு செம்மையாக ரிசல்ட் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நேச்சுரலாகவே நம்ம முடிக்கு தேவையான சத்துக்களை நம்ம கொடுத்தோம்னா நம்மளோட முடி வளர்ச்சி ரொம்ப அபரிதமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஹேர் ஃபால், முடி கொட்டுறது, முடி வெள்ளையாகிறது, முடியெல்லாம் கொட்டி சொட்டத்தலையாகிறது, அப்புறம் முடி சரியாக வளராமல் அப்படியே ஷார்ட்டாக அப்படியே நின்றது, இந்த மாதிரி முடி சம்பந்தமான பல பிரச்சனைகளால் மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. நம்மளோட சுற்றுப்புறச்சூழல் சரியில்லாமல் இருக்கிறது, அதாவது புகை, தூசி, அடிக்கடி ஹெல்மெட் போட்டு கலட்டுறது, அப்புறம் முக்கியமாக சத்தான ஆகாரம் இல்லாமல் இந்த பிரச்சனை ஆண்கள் பெண்கள்னு எந்த ஒரு பாகுபாடும் காட்டாமல் எல்லாரையுமே கஷ்டப்படுத்துது. இந்த பிரச்சனையை நாம் நம்மக்கிட்ட இருக்கிற ரெண்டே ரெண்டு இன்க்ரியண்ட், இயற்கையான பொருளை வச்சு நம்ம ஈஸியாக சரி பண்ணலாம். அது எப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கிற அந்த பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் வர்ற புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தா, ஒரு பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு கையளவு கருவேப்பிலை. ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் தான் நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு நம்பர் ஒன் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ்னே நம்ம சொல்லலாம். இது நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இந்த வெங்காயத்தில் இருக்கிற சல்ஃபருங்கிற சத்து நம்ம முடி வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்கள்லாம் வாரி வழங்கும். அதனால தான் இந்த ரெமெடிக்கு நம்ம ஆனியனை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆனியனை எடுத்துட்டு மேலேயும் கீழேயும் கட் பண்ணிவிட்டு அதை நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், கருவேப்பிலையை பற்றி நம்ம சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா நமக்கு ஏற்கனவே தெரியும் கருவேப்பிலையை பற்றி. கருவேப்பிலை அளவுக்கு நம்ம முடிக்கு ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடியது எதுவுமே இல்லை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இந்த கருவேப்பிலையை யூஸ் பண்ணி ஆயில் ப்ரிப்பேர் பண்ணலாம், பவுடரும் மேக் பண்ணலாம். அதனால தான் இப்போ இந்த ரெமெடிக்கு நம்ம நேச்சுரல் கருவேப்பிலையை ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனை மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸ் பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த கருவேப்பிலையும் எடுத்து அதையும் தனியாக பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபில்டரை யூஸ் பண்ணி ஆனியன் பேஸ்ட்டை நல்லா ஃபில்டர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயத்த மறந்துடக்கூடாது, ஆனியனை நம்ம அரைக்கிறப்ப தண்ணி ஆட் பண்ணவே கூடாது. நமக்கு அந்த ஆனியனில் இருக்கிற நேச்சுரல் வாட்டர் தான் தேவைப்படுது. அதனால் நம்ம வேற எந்த தண்ணியும் ஆட் பண்ணக்கூடாது. இப்போ இதை நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். அடுத்து கருவேப்பிலை அரைப்படாதுங்கிறதுக்காண்டி நம்ம ஒரு மடக்களவு மட்டும் தண்ணியை மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம கருவேப்பிலையையும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போது இந்த ரெண்டு ஜூஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இந்த ஜூஸை நம்மளோட விரல் நுனியால் எடுத்து நம்மளோட முடியின் வேர்க்கால்களில் நல்லா சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணி விடுங்க. இதனால் என்ன நடக்கும்னா, நம்ம நுனி விரலால் நம்மளோட ஸ்கால்பில் மசாஜ் பண்ணுறப்ப அங்கே இருக்கிற சின்ன சின்ன துவாரங்கள் ஓப்பன் ஆகும். அது ஓப்பன் ஆகி அங்கே இருக்கிற இறந்த செல்கள் எல்லாத்தையும் நீக்கி முடி வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வாரி வழங்கும். இப்போ நம்ம சொன்ன மாதிரி அந்த துவாரங்கள் ஓப்பன் ஆகிறதுனால கருவேப்பிலையில் இருக்கிற சத்துக்களும் வெங்காயத்தில் இருக்கிற சத்துக்களும் நேராக நம்ம முடியோட வேர்க்காலுக்கு செல்லுது. அதனால் நம்ம முடி வலிமையாகுது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற பொடுகு கம்ப்ளீட்டாக கிளியர் ஆயிடுது. அது மட்டும் இல்லாமல் முடி கொட்டுறது, இள வயதிலே முடி வெள்ளையாகிறது, ஏற்கனவே இருக்கிற வெள்ளை முடி, ஸ்பிளிட் எண்ட்ஸ், இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இது ரொம்ப ஈஸியாகவே சரி பண்ணிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.